ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஐ எம் டாக்டர் திருமலை குமரன், யோகா நேச்சுரோபதி கன்சல்டன்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற ரெண்டு ஆசனாஸ் பற்றி பார்த்தோம். ஒன்று தாடாசனா, அப்புறம் விரக்ஷாசனா. இன்றைக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற ரெண்டு ஆசனாஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னதுலன்னா, ஒன்று கருடாசனா, அப்புறம் நட்ராஜாசனா. அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ், இண்டிகேஷன், கான்ட்ராஇண்டிகேஷன், யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆசனா கருடாசனா. இதை ஈகிள் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இது கான்சன்ட்ரேஷன் பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மன அழுத்தம், அப்புறம் டென்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கம்மி பண்ணிவிடும். இது தோள்பட்டை, கைகள், கால்கள் உள்ள மசில்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும். அப்புறம் அப்பர் பேக் சயாட்டிகா கண்டிஷனுக்கு இது ரொம்ப நல்லது. சயாட்டிகானா என்னதுன்னா, லோவர் பேக்கில் வந்து அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும், அந்த பெயின் வந்து காலுக்கு அப்படியே ரேடியேட் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன்லாம் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் மேல்ஸ், ஃபீமேல்ஸோட ரீப்ரொடக்டிவ் டிஸார்டர்ஸ் இருக்குல்ல, முக்கியமாக பெண்களில் பிசிஓடி கண்டிஷனில் அவங்க பண்ணால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இதோட கான்ட்ராஇண்டிகேஷன், அதாவது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட்டு, இடுப்பு பகுதி, அப்புறம் நீ ஜாயிண்ட்டு. இந்த இடத்துலலாம் ரீசெண்டாக சர்ஜரிஸ், அப்படிலாம் இன்ஜுரிஸ் எதுவும் இருந்தால் பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க பண்ணக்கூடாது, ஆனால் ஃபஸ்ட் அண்ட் ட்ரைமஸ்டரில் அவங்களோட ஒரு ப்ராக்டிஷ்னரோட கைடன்ஸ் வச்சு அவங்க பண்ணலாம். மென்ஸ்ட்ரேஷன், அதாவது மாதவிடாய் நில கண்டிஷனில் வந்து அவங்க பண்ணக்கூடாது. அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி கண்டிஷனில் பண்ணக்கூடாது. வெரிகோசிட்டி, அப்படின்னா கால்கள்லாம் அந்த நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் அவங்க பண்ணக்கூடாது. இப்போது கருடாசனா எப்படி பண்ணலாம், அதோடய ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, உங்கள் கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் ரெண்டையும் உங்கள் உடம்போட சைடில் வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் வலது காலை எடுத்து இடது கால் மேலே வச்சு, உங்கள் வலது காலோட பாதம் இருக்குல்ல, அதை இடது கால் மேலே வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் கைகள் ரெண்டையும் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வணக்கம் செலுத்துகிற மாதிரி அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய வலது கால் முன்னே இருந்துச்சுன்னா உங்களுடைய வலது கையும் முன்னே இருக்கணும், உங்களுடைய இடது கால் முன்னே இருந்துச்சுன்னா உங்கள் இடது கை முன்னே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய பார்வையை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒன்னிலருந்து ஃபைவ் வரைக்கும் உங்கள் மைண்டில் கவுண்ட் பண்ணிவிட்டு அதே போஸில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் ப்ரீத்திங்கை நார்மல் ப்ரீத்திங்காக வச்சுருங்க. இப்போது ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் கைகளை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் கால்களை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா நட்ராஜாசனா. இதை சிவனோட போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இது நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர், அப்புறம் பாடியோட கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது செரிமான மண்டலத்தோட ஃபங்க்ஷன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். தோள்பட்டை, கைகள், கால்கள், அப்புறம் இடுப்பு பகுதியில் உள்ள மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளுடைய பாடியோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது மூச்சு விடுறதுக்கு நிறைய சிரமப்படுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க வந்து பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கான்ட்ராஇண்டிகேஷன், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். எல்போ ஜாயிண்ட், தோள்பட்டை, ஆங்கிள் ஜாயிண்ட், இடுப்பு பகுதி, ஸ்பைன், அப்புறம் நீ ஜாயிண்ட். இதில் ரீசெண்டாக இன்ஜுரிஸ் இல்லைனா சர்ஜரிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்சி அண்ட் மென்ஸ்ட்ரேஷன், அதாவது கர்ப்ப காலம், அப்புறம் மாதவிடாய் நேரத்தில் பண்ணக்கூடாது. வீக் ஹார்ட், ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் பண்ணக்கூடாது. உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பண்ணக்கூடாது. ஹெர்னியா, அப்படின்னா குடல் இறக்கம், அந்த மாதிரி கண்டிஷனில் பண்ணக்கூடாது. கோலைட்டிஸ், குடலில் வீக்கம் எதுவும் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. அல்சர், அப்புறம் வெர்டிகோ. வெர்டிகோன்னா என்னதுன்னா தலை சுற்றெல்லாம் ஈஸியாக வரும் தெரியுமா, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க பண்ணக்கூடாது. இப்போது நட்ராஜாசனா எப்படி பண்ணலாம், அதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, உங்கள் கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் ரெண்டையும் உங்கள் உடம்போட சைடில் வச்சுக்கோங்க. இப்போது இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் வலது காலை மடக்கி உங்கள் வலது கையால் வலது காலோட ஆங்கிள் ஜாயிண்ட்டை பிடிச்சிட்டு பின்ன நோக்கி அப்படியே ரைஸ் பண்ணுங்கள். இப்போது எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் இடது கையில் சின் முத்திரையை வச்சுட்டு
உங்கள் உடம்புக்கு நேரே முன்னே அப்படியே ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் பார்வையை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்கள் மனசுக்குள்ளே 1-5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் ப்ரீத்திங்கை நார்மல் ப்ரீத்திங்லேயே வச்சுருங்க. இப்போது ரிலீஸ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்கள் கைகளை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் கால்களையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 ஆசனாஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் நான் சொன்ன இந்த ஆசனாஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி நம்மளுடைய ரூட்டட் வெல்னஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற அடுத்த 2 ஆசனாஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பை பை.